அது என்ன படம் சொல்லு படம் நீ முதல்ல சொல்லு ஒரு நிமிஷம் இருந்து பாட்டு அது என்ன படம் பா ரகுபதி ராகவ ராஜாராம் ரோலக்ஸும் தான் பேரை சொன்னதுக்காக பண்ற அவருக்கு நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிட்டார் நீ எப்படி கொலை பண்ணலாம் 2026 கப்பு முக்கியம் அதான சொன்னாரு கப்பு முக்கியம் எப்பவுமே நடிகை இப்பதான் அவர் அடையார் ஆனந்த பவன் அருமையான சைவ சாப்பாடு வச்சாரு தமிழக மக்களுக்கு தமிழக அரசு இரண்டு விதமான பீர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க தீபாவளிக்கு இரண்டு விதமான பீர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க தமிழக அரசு நான் இப்படி பாக்குறேன் தமிழக மக்களுக்கு தமிழக அரசு இரண்டு விதமான பீரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பேர் என்ன சொல்றாரு தீபாவளி பரிசு பேர் சொல்லுப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியாது புரியுது அமைதியா கேளுங்க பதிவாகும் உடஞ்சு போச்சு தீபாவளி பரிசா அது புரிஞ்சிருச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு குடிமகன்களுக்கு ஏதோ செய்கிறாரு அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அது எப்படி ஏற்றுக்க முடியும் குடியே வேணாங்கிறோம் வெறும் அப்படியே குடியை அறிமுகப்படுத்தினா பன்னெண்டு காலமாக நல்லசாமியாக யார் இருக்கார் என் கல் இருக்கிறவர் தமிழகம் முழுக்க நீங்கள் தென்னமரம் வளருங்க ஐயா பேச விடுங்கப்பா ஐயா தம்பரான் புண்ணியம் தமிழகம் முழுக்க தென்னமரம் பன்னமரம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மார்வாடிங்க ஒரு ஏக்கருக்கு 26 தென்னமரம் நடணும் 20 பன்னமரம் நடணும்னு ஆர்டர் போட்டணும் எத்தனை வீடு கட்டினாலும் சரி இதை வைக்கணும் இதை முத கொள்கையாக அப்ரூவல் கொடுக்குறவங்க காடு மலை ஏரி எதில் லட்சம் ஏன்னா இப்போ வச்சா தான் 13 கழிச்சு அது பயன்பாட்டுக்கு வரும் பன விதைகளை முழுக்க நடுங்க அதில் ஏன்னா ஏகப்பட்ட நாள் ஆகிடும் பனை தென்னை இதில் இருந்து வர்றதுல பானத்தை உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கலாம் இந்த சாராய கடைகளை அடித்து உடச்சிடணும் அதுதான் நோக்கம் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க எனக்கு ஓகே தான் அவர் 2026 கப்பு முக்கியம் அதான சொன்னார் கப்பு முக்கியம் எப்பவுமே கப்பு முக்கியம்ப்பா கப்புக்காக தானே விளையாடுறோம் அவர் கபடி விளையாண்டுருக்கார் ஒரு படம் தெரியும் பார்த்துருக்கியா கப்பு தானே முக்கியம் கேட்டதுக்கு பதில் சொல்ல விட மாட்டேங்கிறியாப்பா எத்தனை கப்பு வாங்கி வச்சுருந்தார் வீட்டில் அது என்ன படம் சொல்லு படம் நீ முதல்ல சொல்லு ஒரு நிமிஷம் இருந்து பாட்டு அது எந்த படம்ப்பா ஒரு நிமிஷம் விஜய் அவர்கள் தம்பி விஜய் ஒரு படத்தில் கபடி வீரராக நடிச்சிருப்பார் நிறைய கப்பு வாங்கி வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பார் அது எந்த படம் கில்லி அது சொல்ல தெரியல வெக்க கேடு சேம் 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 மற்றவங்க சொன்னாங்க நீ இதை விட போல்டா என்ன சொல்கிறது சொல்ல விடுப்பா வாய்க்குள்ள கையை விட்டு நாக்கை பிடிச்சி இழுக்கிறேன் எத்தனை கப்பு வச்சுருந்தாரு அதுக்கு மேலே காமிச்சிருக்காங்கல்ல அதை மக்கள் கண்டுக்கலையில் யாருமே அதாவது அந்த கேரக்டரில் அப்பா கேரக்டர் கண்டுக்காது வீட்டில் கண்டுக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டு கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தார் கப்போட அவசியம் அவருக்கு தெரியுதில்லை அதனால் அவர் போட்டியிடுவார் எந்த தளத்தில் போட்டியிடுவாரோ போட்டியிடட்டும் ஜெயிக்கணும் கப்பு முக்கியங்கிறாரு அவர் ரசிகர்களுக்கு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஏன் பெட்டக்ஸ் தெரியுது சாரி நான் வந்து
அதாவது மெட்ரிக் சரியும் இதை நம்ம பேசுறது பேசுறோம், அதை வச்சு யாரும் கேஸ் போட்டாதீங்க. ரெண்டு போலீஸ் கீழே நிக்கிறான். நான் பிகில்ல வந்து நான் இல்லவே இல்லையா, லியோவிலே இல்லப்பா நான் இருக்கணும். எனக்கு நடிக்கிற ஆசையே விட்டு போச்சுப்பா. பாப்பா சத்தியமா இல்லைப்பா, இல்லை என் பொழப்பு ஓட்டிடுறேன். இது வரைக்கும் நான் எத்தனை 350 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். விஜய் கூட தேவாவில் போய் பாருங்கள், பயங்கர அழிச்சாட்டியும் பண்ணியிருப்பேன். நானும் மணிவரனும் சேர்ந்து ரொம்ப குரூவம் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ சொல்கிறாங்க, புக் பண்ணுறாங்க, நீங்கள் தான் பெரிய வேஷங்கிறாங்க, நிறைய எடுக்கிறாங்க. நான் கைத்தட்டல் வாங்குற மாதிரி சீனெல்லாம் வெட்டிடுறாங்க, ஹீரோவுக்கு பொறுக்க மாட்டேங்குது. எந்த படத்தையும் நான் குறிப்பாக சொல்லலை, அதனால் எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. யாருமே சரியாக வேஷம் கொடுக்கல. சரி, இருக்கிற வயசுலையாவது சரியா கொஞ்சம் எதோ முன்னாடி கொஞ்சம் நாள் முடி இருந்துகிட்டு இருக்குது. அது தீவிரமாக அரசியலில் இறங்கி இந்த இவர் என் மக்கள் என் பயணம் போகிற மாதிரி நம்மளும் நம் மக்கள் நம் பயணம்னு போகலான்னு இருக்கேன். திரைப்படத்துறையில் தம் அடிச்சா தண்ணி அடிச்சா டாக்டர் ராமதாஸும் அன்புமணி இப்போ தானே சொன்னேன். ஒரு விஷயம், ரஜினியும் விஜயும் மட்டும்தான் கேட்குறாரு, அவர் பப்ளிசிட்டிக்காக கேட்குறாரா? பதில் சொல்லிட்டேன் தம்பி, அது சினிமா சினிமா அவ்வளோதான். அது என்னவோ பண்ணுறான். இப்போ வந்து சூர்யா வந்து கொலை பண்ணுறாரு, சூர்யா வந்து கொலை பண்ணுறாரு, 10 கோடி வாங்கிட்டு சேர்க்கறதுக்கு பதில் சொல்லு. சூர்யா வந்து கொலை பண்ணாரா இல்லையா? அப்பா சொல்லுப்பா, என்ன படம்ப்பா விக்ரம் படத்தில் எதுக்காக பண்ணார்? ரோலக்ஸும் தான் பேரை சொன்னதுக்காக பண்ணுறார். அவருக்கு நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிட்டார். நீ எப்படி கொலை பண்ணலாம்? நீ ஹீரோ எப்படி கொலை பண்ணலாம்? நீ ஹீரோ வந்து அகிம்சாவாதியாச்சே எப்படி? யாராவது கேட்டிங்களா? கேட்கலீங்கள? அவன் பொழப்பு பார்த்து அவன் கொலை பண்ணால் ரசிக்கிறான். ஐ நல்லா கொலை பண்ணுறாரு, பார்த்துட்டு போயேன். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இல்லை யாராவது நன்றிங்க, ரொம்ப இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் தாங்க. இன்னைக்கு நல்ல நாள். இல்லை அவர் கேட்குற சார்னா, தமிழ் தேசிய பிள்ளைகள்னு ஒரு அமைப்பை இருக்கு, பண்ணியிருக்கோம். அது விஷயமா இப்போ மக்களை போய் சேருது. ஆனால் உண்மை என்னென்னா, தடுக்கி விட்டு விழுந்தால் 46 கட்சி இருக்குது. அதனால் நான் எந்த இயக்கம் வரவேற்குதோ அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க உரிமையில் வாங்கி கொடுக்கணும். நான் சத்தியம் பண்ணி என்ன வேணும், அடுத்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன குறை, இதை கண்டுபிடிச்சி மக்கள் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக தேர்தலில் நிற்பேன். இறைவன் அந்த சக்தியை எனக்கு கொடுப்பான். உங்கள் ஆதரவு வேணும். இதில் ஒரு பாட்டு பாடுங்க, ஒரே ஒரு பாட்டு. அதாவது என்னோட நோக்கம் வந்து நீண்ட உட்கார் 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 அதாவது தேச ஒற்றுமை. ஒரே ஒரு பாட்டோட முடிச்சிடலாம். அதாவது நமக்கு தேவை எல்லா சகோதரர்களாக இருக்கணும். நாடு பெரிய முன்னேற்றம் அடையும். உன்னை நீ எதிரி எதிரியாக யாரும் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொன்னதுனால தான் காந்தி மகாத்மாவையும் கொண்டாங்க, பல அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, யாசர் அராபத்தையும் கொண்டாங்க. இன்னும் நாடு கிடைக்காமல் பாலஸ்தீனத்தில் 10,000 குழந்தைகளுக்கு மேலே சாகுடிச்சு ரொம்ப கேவலமாக ஒரு மனித பிறவி கோட் ஷூட் போட்டுக்கிட்டு எப்படி இதை செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போது அந்த காந்தியார் தான் அன்னைக்கே கணிச்சு சொல்லியிருந்தார், 1938 நீங்கள் பிரிட்டிஷ் தப்பு பண்ணுறீங்க, இந்த மாதிரி நாட்டை தூக்கி அரபியர்கள் இடத்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறீங்க தவறு, மாபெரும் வரலாற்று பிள்ளைன்னு அரிஜனில் 1938 அவர் சொல்லி கடுமையாக பல கூட்டங்கள் கண்டிச்சிருக்கார். இப்போ அதை விட்டு தள்ளுங்க. ஒரு பாடல், எல்லோரும் நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், வட இந்தியாவிலேயும் அது பரவணும். நீ நானும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக மகாத்மா காந்தி அவர்கள் பூஜையில் டாடா பிர்லாவில் அவங்க பாடினது, சகோதரிகள் பாடுவாங்க. ரகுபதி ராகவ ராஜா ராம், ரகுபதி ராகவ ராஜா ராம், பதித பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ராம், ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம், ரகுபதி ராகவ ராஜா ராம், சபகோ சன்மதி
தே பகவான் பஜ்மன் பியாரே ராம ரஹீம் பஜ்மன் பியாரே ராம ரஹீம் பஜ்மன் பியாரே கிருஷ்ண கரீம் பஜ்மன் பியாரே கிருஷ்ண கரீம் ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா ராம் ஈஸ்வர அல்லா தோரே நாம் நன்றி நன்றி நன்றி.